நீங்க இணையவாசியா இருந்தா கண்டிப்பா சுகைல் பத்தி தெரியாம போக வாய்ப்பே இல்லை. ஃபேமஸ் யூடியூபரான இவர் சுகைல் விலாகர் சைஃபர் தமிழான்ற யூடியூப் சேனலை நடத்திட்டு வர்றாரு. இவருக்கு சொந்த ஊர் கோவை, மனைவி பேரு பாபினா, 7 மாசத்துல ஒரு குழந்தையும் இருக்கு. 4 மாசத்துக்கு முன்னாடி தான் கேஜி சாவடி பிச்சனூர் பகுதியில் வீட்டை வாங்கினாரு. சொந்த வீடு வாங்கின பூரிப்புல வீட்டு ஹாலு, பாத்ரூமு, சமையல் கட்டெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு தெளிவாக விலாக் பண்ணி யூடியூப்ல அப்டேட் பண்ணியிருந்தார். நமக்கு யூடியூப்ல நல்ல வருமானம், செழிப்பான வருமானம். இப்போ வண்டி வீடுன்னு செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு யூடியூபர் சுகைல் பெருமையா வேற சொல்லிட்டாரு. ஒருவேளை வாயில சனி தோஷம் இருந்திருக்கலாம். இந்த நிலைமையில தான் விடியக்கால 6 மணிக்கு சுகைல் வீட்டை யாரோ தட்டியிருக்காங்க. கதவை திறந்த சுகையில முகமுடி கொள்ளையும் ஒருத்தர் கத்தி முனையில மிரட்டியிருக்கான். அதிர்ச்சியான சுகைல் முகமுடி கொள்ளக்காரன் கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அந்த நேரத்துல அவரோட நண்பர் ஹரியும் வீட்டுக்கு வர ரெண்டு பேருமா சேர்ந்து முகமுடி கொள்ளையனை கட்டி போட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்த உடனே அவங்களும் அங்க வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. புதுச்சேரியை சேர்ந்த 25 வயசு அனுராம் சுகைலோட விலாகை பார்த்துட்டு கொள்ளையடிச்சா செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு யோசிச்சு புதுச்சேரியில இருந்து கேஜி சாவடி பிச்சனூருக்கு நடுராத்திரியில வந்துட்டாரு. வீடு பூட்டி இருக்கு, காலையில திருடிக்கலாம் அப்படின்னு சுகைல் வீட்டு மாடியில போய் தூங்கிட்டு காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு எழுந்து புத்துணர்ச்சியோட திருட போய் மாட்டிக்கிட்டாரு. இப்போ முகமூடி கொள்ளைய அனுராம போலீஸ்காரங்க கோர்ட்ல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிருக்காங்க. இதுல உச்சகட்டம் என்ன அப்படின்னா, இதையும் கூட நம்ம சுகையில் பிளாக் பண்ணி வெளியிட்டு இருக்காரு அப்படின்றது தான். சமூக வலைதள வாசிகள் கொஞ்சமாவது ரகசிய பக்கங்களை பாதுகாத்து வைக்க வேண்டும். ஏன்னா உங்களை பின்தொடர்பவர்களில் வில்லங்கமான சில ஆட்களும் இருக்கலாம். நியூஸ் ஜெய் செய்திகளுக்காக செய்தியாளர் சசிகுமார்.